அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்க இருக்கிறோன்னா, என்னுடைய கிராமத்தில் செல்லக்கூடிய பேருந்து, அரசு பேருந்தினுடைய பணிமனையில் ஒரு சில தகவல்கள் வந்து ஆர்டிஐ மூலம் கேட்டிருந்தேன். அதுக்கு அவங்க பதில் கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரி பதில் கொடுத்துருக்காங்க, அந்த விரிவான விளக்கத்தை தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சின்ன என்று கொடுத்துருந்தேன். என்னுடைய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. டெக்னிக்கல் சம்பந்தமாக இரண்டு காணொலிகளும், கிராம சபை சட்டம் சம்பந்தமான காணொலிகள், முதலமைச்சர் முதலில் கைத்திட்ட திட்டங்கள் சம்பந்தமான காணொலிகள், குடும்ப அட்டை சம்பந்தமான காணொலிகள், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் சம்பந்தமான காணொலிகள், கிராம சபை ஆலோசனைகள், இன்னும் கோவிட்19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி தேர்தல் சம்பந்தமான காணொலிகள், ஜிபிடிபி கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டம் சம்பந்தமான காணொலிகள், தகவல் அறியும் உரிமை சட்டம் சம்பந்தமான காணொலிகள், கிராம சபை தொகுப்பு சம்பந்தமான காணொலிகள், இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்குமே பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ள இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வரணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு இன்ஃபர்மேஷன் கமிஷனுடைய வெப்சைட்டோட லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். அதில் போயிட்டு நிறைய கேஸ் ஜட்ஜ்மெண்ட்லாம் இருக்கும். நீங்கள் டைம் கிடைக்குமே ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அதை ரீட் பண்ணி பாருங்கள். நிறைய தீர்ப்புகள் உங்களுக்கு புதிய புதிய அனுபவத்தை கற்றுக் கொடுக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற அந்த கண்டென்ட்டுக்குள்ளே போவோம். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் திருநெல்வேலி மண்டலம் திசைவெளி இருக்கக்கூடிய பேருந்து மணியிலே வந்து ஒரு சில தகவல்களை நான் கேட்டிருந்தேன். அதுக்கு அவங்க தந்திருக்க பதில் தான் பார்க்க இருக்கிறோம். வரிசை எண் 1, 2, 3 கேள்விக்கும் பதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, திசைவெளி கிளையிலிருந்து அனைத்து பேருந்துகளின் எண்கள் மற்றும் வழித்திட விபரம் இணைக்கப்பட்டுள்ளது. என்ன கேட்டிருந்தேன்னா, திசைவெளியில் அந்த பேருந்து பணிமனையில் எத்தனை பேருந்து இருக்குது, அதனுடைய எண்கள், எந்த ரூட்டில் பெர்மிட் கொடுத்துருக்காங்க, அந்த விபரத்தை கேட்டிருந்தேன், தந்திருக்காங்க. 4வது, திசைவெளி கிளையில் பணியாற்றி வரும் அனைத்து பணியாளர்களின் பெயர், பணி எண் விவரம் இணைக்கப்பட்டுள்ளது, தொடர்பு எண்கள் இல்லை. அந்த டிப்போவில் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணி வேலைக்கு சேர்ந்து ஓடுறக்கூடிய டிரைவர், கண்டக்டர், மேனேஜர் எல்லாருடைய டெக்னீஷியன் எல்லாருடைய விவரங்களையும் கேட்டிருந்தேன். அவங்களுடைய பெயர், பணி எண், அலைபேசி தொடர்பு எண் இருந்தால் அதுவும் கேட்டிருந்தேன், அவங்க தந்திருக்காங்க. 5வது கேள்வி, மேற்படி கிளையில் பணிபுரியும் ஓட்டுநர்கள், நடத்துவர்கள், பணிபுரியும் தடம் எண்கள் விவரம் இணைக்கப்பட்டுள்ளது. ஒரு பஸ் நம்பரு எந்த ரூட்டில் போகணும் அந்த டீட்டெயில் கிடந்தோம். ஒவ்வொரு கண்டக்டர் டிரைவரும் எந்த ரூட்டில் அந்த பர்டிகுலர் பீரியடில் அவங்க டிரைவ் பண்ணணும் அந்த டீட்டெயிலும் கேட்டிருந்தேன், தந்திருக்காங்க. எஃப்சி காட்டிய விவரம் இணைக்கப்பட்டுள்ளது. அனைத்து பஸ்ஸுக்கும் எஃப்சி காட்டிப்பாங்கல்ல, அந்த விவரத்தை கேட்டிருந்தேன், அதுவும் தந்திருக்காங்க. ஒரு கிளையில் பணிபுரியும் அனைத்து பணியாளர்களின் ஒரு வருட வருகை பதிவேடு நகல்கள் என்பது அளவுக்கு அதிகமான தகவலும், நான் அட்டெண்டன்ஸ் லிஸ்ட்டை கேட்டிருந்தேன், அது மட்டும் தரல, அது மேல்முறையோடு பண்ணியிருக்கேன். பயணச்சீட்டு எத்தனை ரூபாய்க்கானது மற்றும் கீ நம்பர் போன்ற விவரங்கள் தெரிந்தால் மட்டுமே அது எந்த வழி தடுத்து, நான் ஒரு டிக்கெட்டோட நம்பரை குறிப்பிட்டு அது எந்த அதில் வந்து கீ நம்பர்னு சொல்லி ஒரு நம்பர் மத்தியில் ஒரு 4 கேரக்டர் இருக்குது, அதை மென்ஷன் பண்ணாமல் வெறும் நம்பர் குறிப்பிட்டு இது எந்த ரூட்டில் எந்த தேதியில் கொடுத்தீங்க அந்த தகவலை தாங்க கேட்டிருந்தேன். அதுக்கு வந்து அவங்க என்ன பதில் கொடுத்துருக்காங்கன்னா, பயணச்சீட்டு எத்தனை ரூபாய்க்கானது, கீ நம்பர் என்ன, இவ்வளவு தெரிவித்தால் அது எந்த வழித்திட்டத்திற்கு வழங்கப்பட்டது என்ற விவரங்கள் தெரிவிக்க இயலும். ஏன் இதை கேட்டிருந்தேன்னா, என்னுடைய ஊருக்கு வந்து வழக்கமாக வர்ற கண்டக்டர் வந்து சம் அமௌண்ட் எடுத்திருந்தார், புதுசாக வந்த கண்டக்டர் வந்து அமௌண்ட்டு கூட எடுத்திருந்தார், அதான் கன்ஃபியூஷன். உண்மையிலே இந்த ரூட்டுக்கு இந்த டிக்கெட் தான் கொடுக்கணுமா, இல்லை அவங்க ஏமாத்துறாங்களா அப்படிங்கிறக்காக அதை கேட்குறக்காக அந்த ஒரு கேள்வி மென்ஷன் பண்ணியிருந்தேன். பணிமனையில் ஒவ்வொரு பேருந்து வழியாக வர செலவு விபரங்கள், அதாவது பஸ்ஸுக்கு என்னென்ன மெயின்டைன் பண்ணி செலவு பண்ணுறாங்க அந்த விபரங்கள் கேட்டிருந்தேன். அது என்ன பதில் கொடுத்துருக்காங்கன்னா, இண்டிவிஜுவல் பஸ் வைஸ் அவங்க எதுவுமே மெயின்டைன் பண்ணலையா, மொத்தமாக எவ்வளோ வர வந்திருக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோங்கிற டேட்டா மட்டும் இருக்கான். திசைவெளி கிளையிலிருந்து இயக்கப்படும் அனைத்து நகர பேருந்துகளிலும் பள்ளி மாணவ மாணவர்களுக்கு பஸ் பாஸ் மூலம் பயணிக்க அனுமதிக்கப்பட்டுள்ளது. அந்த பேருந்து பணிமனையிலிருந்து எந்தெந்த பேருந்துகளுக்கு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவசமாக வழங்கப்பட்டுள்ளது என்ற விபரத்தை தகவலாக கேட்டிருந்தேன். அதுக்கு அவங்க வந்து நகர பேருந்துகள் எல்லாற்றிலும் இலவசமாக வழங்குறன்னு சொல்லி தகவல் கொடுத்துருக்காங்க. இதுபோல் உங்கள் பகுதியில் உள்ள பேருந்து பணிமனையில் உள்ள விவரங்களை நீங்கள் கேட்க விரும்பினீங்கன்னா தாராளமாக கேளுங்க. கேட்டு அதில் பஸ் அந்த பிள்ளைங்களுக்கு எந்த பஸ்லாம் ஃப்ரீ பஸ் பாஸு, முதியோர்களுக்கு எது, அந்த பஸ் நம்பர்லாம் டீட்டெயில் வாங்கி அதில் மக்களுக்கு தெரிவித்து மக்களுக்கு அது பயன்பெறும் வகையில் அந்த ஆர்டிஐ மண்ணுடைய பதிலை மாற்றி கொடுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வேணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி
பெல் பட்டனை ஆல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.